ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு 4 வகை பொடிகளை வீட்லேயே தயாரிக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ பவுடர், ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் அண்ட் கார்லிக் பவுடர். சரி, இதெல்லாம் எதுக்கு? இதுதான் நம்மக்கிட்டே இருக்குதே, இதையும் பொடியாக அரைக்கணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த பொடிகள்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிப்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்க. மேகி மசாலா கூட இந்த பொடிகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோன்னா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் கடைகளை செய்கிற மாதிரியே டேஸ்ட்டாக நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பொடிகள். இப்போ இந்த பொடிகள்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாம் ஜிஞ்சர் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு, நம்ம கேரட் துருவோம் இல்லையோ, அந்த அரிப்பில் வச்சு இஞ்சியை துருவிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த எல்லா இஞ்சி துண்டுகளையும் இதே மாதிரி துருவி வச்சுக்கலாம். அடுத்ததாக கார்லிக் பவுடருக்கு வெள்ளை பூண்டை இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு பூண்டு பருக்களையும் இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த எல்லா பூண்டு பருக்களையும் இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்ததாக ஆனியன் பவுடருக்கு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி பவுடர் தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு 6 தக்காளிகள் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பழமாகவே தான் எடுத்துருக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளிகள் ஒவ்வொன்றையும் 8 பீஸாக போட்டுக்கோங்க. 8 பீஸாக போட்டுட்டு அதில் இருக்கிற விதை பகுதியை மட்டும் நீக்கிடலாம். பாருங்கள், இந்த ஜூஸோடு சேர்த்து அந்த விதையையும் நீக்கிடலாம். இப்போ இந்த சதையும் தோலும் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதே மாதிரி எல்லா தக்காளியிலையும் இந்த ஜூஸையும் விதைகளையும் நீக்கிடலாம். அதை நீங்கள் குழம்புக்கோ இல்லை கூட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளிகளையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். இப்போது காய வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், தக்காளி எப்படி காஞ்சிருக்குதுன்னு சருகு மாதிரி சலசலன்னு சத்தம் வரணும். அடுத்ததாக வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். அள்ளி போட்டாலே அப்படி கல் மாதிரி நல்லா காஞ்சிருக்குதுங்க. இதுதான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது இஞ்சிங்க, எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள், சருகு மாதிரி காஞ்சிருச்சு. ஸோ இதுவே நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்ததாக வெங்காயம். வெங்காயம் எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள், நல்லா சருகு மாதிரி காஞ்சிருக்கு. நம்ம கையால் அமுக்குனாலே நொறுங்குதுங்க, அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்படி இருந்தால் தான் நமக்கு அரைக்கிறதுக்கும் நல்லா பவுடர் ஆகும். இப்போ இந்த காஞ்ச பொருட்களை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா பவுடர் ஆக்கிட்டு சளிச்சிட்டாலே போதுங்க, நல்லா நைஸான பவுடர் கிடச்சிரும். இப்போ பொடிகள் எல்லாம் அரைச்சாச்சுங்க. இதை உடனே ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கையான முறையில் நாமளே இந்த பொடிகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, கடையில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிப்ஸ் டேஸ்ட்லேயே நம்மளே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொடியிலையும் சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் வரும், அதை நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ இந்த பொடிகளெல்லாம் நீங்களே வீட்டில் தயார் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸை உங்கள் கையாலேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.